ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துபாய் டைரக்டரி பால யூடியூப் சேனல். நேற்று நம்ம ஒன் டே சீரீஸ் ஜெயிச்சிட்டோம். அதை பற்றி என்னோடய அப்சர்வேஷன் உள்ள சீரீஸை பற்றி, நேற்று மேட்சை பற்றி. இன்ஃபேக்ட் இந்தியா 329 ஆல் அவுட் உங்களுக்கு தெரியும். 50 overs விளையாடல, ஒரு 7-8 பால் பாக்கி இருந்தது. அவங்க 322 ஃபார் 9, வி ஒன் பை 7 runs. பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். சீரீஸ் வாஸ் டிசைட் இந்த லாஸ்ட் 3 balls நான் பார்த்துங்க. கடைசி 3 ball தான் அந்த சீரீஸே டிசைட் ஆச்சு. அந்தளவுக்கு நெயில் பைட்டிங்காக இருந்தது. எக்ஸலண்ட் ட்ரீட் டு வாட்ச். எல்லா ஃபேனும் சந்தோஷமாக இருப்பீங்க. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஹாப்பி இந்தியா won the series. அண்டு இங்கிலாந்து வந்து No. 1 டீம் இன் ICC, நம்ம No. 2. வி பெட் தி No. 1. இந்த சீரீஸே பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சிட்டோம், ஒன் டே சீரிஸ் ஜெயிச்சிட்டோம், T20 சீரிஸ் ஜெயிச்சிட்டோம். போன 4 மாதம் முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டு வந்தோம். ஸோ வி ஆர் இன் த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் மேக்கிங் அ கிரேட் டீம். இன்னும் இது பர்ஃபார்மன்ஸை பற்றி வருவோம். ஆக்சுவலி விராட் கோலி, கேஎல் ராகுல்லாம் சீப்லி இதே காட் டிஸ்மிஸ்ட், அவுட் ஆகிட்டாங்க 6-7 அப்படின்னு. ரோஹித் சர்மா செட் ஆகிட்டு இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே அவுட் ஆகிட்டார். நேற்று 37 எடுத்து அவுட் ஆகிட்டார். ஸோ ஒன் ஸ்டேஜில் 156/4 இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஹார்திக் பாண்டியா ரிஷப் பந்தோட 99 runs பார்ட்னர்ஷிப் இன் 11 overs. ரிமார்க்கபிள். எந்த பயமும் அவங்க காமிச்சிக்க இல்லை பசங்க. ஸோ 77 ரிஷப் பந்தோ, ஹார்திக் பாண்டியாவும் 64, 2 பேர் 4-4 6 அடித்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விளையாடாங்க, பிரமாதமாக. இதில் என்ன நோட்டபிள் விஷயம்னா, ப்ரெஷர்லேயே வராமல் நான் 50 அடிக்கிறதுக்காக லெட்மி பிளே ஸ்லோ, நீ ஸ்லோ அப்படிலாம் இல்லாமல் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ஆகட்டும், அக்ரெசிவ் அப்ரோச் ஆகட்டும், அவங்க ஆட்டிடியூடு, அவங்க திங்கிங்கு, இன்ஸ்டிங்க்ட்டு இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. சம்டைம் நானே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன், எப்போதுமே வென் யூ வின் மேட்சஸ் யூ டோன்ட் நோட்டிஸ் எனி திங்னு, வென் யூ லூஸ் மேட்சஸ் தான் நிறையா இன்னும் அவங்கள பற்றின விமர்சனங்கள் வரும். நேற்று கூட ஒரு சின்ன மிஸ்டேக், நம்ம 250லேயே ஆல் அவுட் ஆகிருந்திருக்கோம். பட் இட் டின்ட் ஹேப்பன். ரொம்ப அக்ரெசிவ் விளையாண்ட அப்ரோச் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஐ மஸ்ட் அப்ரிஷியேட் தம். அவர் இந்தியன் டீம் இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஜெனரேஷன், பியர்லெஸ் ஜெனரேஷன். ரிஷப் பந்தோட இன்னிங்ஸும் க்ரூஷியல் 77. ஐ மீன் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் யூ குடன் ஸ்கோர் 100. 2 சைடுமே 100 அடிக்க முடியல. ஏன்னா இது பர்ஃபெக்ட் பேட்டிங் விச்சேஜ். 400 run நான் எதிர்பார்த்தேன். ரெண்டு மேபி கோலி ராவெல்லாம் அவுட் ஆனதுனாலையோ இல்லை பட்லர் ஸ்டோக்ஸ் இவங்களாம் அவுட் ஆனதுனால ரீச் ஆகல பேருக்கு. பட் வழக்கம் போல் பூவி ஷோட் இஸ் ஸ்கில், வை இஸ் தி பெஸ்ட்னு ஃபஸ்ட்டு 2 top order அவர் அவுட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தேவர் ரன் பேக் போட்டு. எப்போ இங்கிலாந்து ஜெயித்தாலும் டாப் பெரிய ரன் சேஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். நேற்று அது கிடைக்கல. அதுக்கு என்னென்னா, முந்தான இது ஃபஸ்ட்டு 2 match பேர்ஸ்டோ வந்து வெளியில் வந்து அடிச்சிட்டு இருந்தார். இ வாஸ் லீவிங் த க்ரீஸ் அண்ட் இ வாஸ் ஹிட்டிங் மிட் விக்கெட், ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக், தர்மத்துக்கு அடி கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் நேற்று தேவ் ஸ்பாட்டட் தட் அண்ட் ரிஷப் பந்த் கேம் டு த ஸ்டம்ப். அதாவது ஸ்டம்புக்கு பக்கத்தில் வந்துட்டார், ஸ்பின்னருக்கு வர மாதிரி. பொதுவாக ஸ்பின்னருக்கு தான் நீங்கள் பக்கத்தில் நிற்பீங்க. ஃபாஸ்ட் பாலர் பூவி, ஷார்துல் டாக்கூர் இவங்களுக்காக ஃப்ரண்ட்டில் வந்ததுக்கப்புறம் அவர் க்ரீஸை விட்டு வெளில வர முடியல பேர்ஸ்டோ. ஏன்னா மிஸ் ஆனால் ஸ்டம்ப் ஆகிடும் ஒன்று. அது டிஃபிகல்ட்டாக அதை கேட்ச் பண்ணி ஒன்லி MS தோனி மாதிரி ஆள் கிரேட் பீப்புள் தான் கேன் டூ தட். பட் இருந்தாலும் இவர் ஸ்டம்புக்கு வந்தோன்னா அவர் க்ரீஸை விட்டு வெளில போகல. ஸோ இவர் ஸ்டக் அந்த க்ரீஸ் அண்ட் வாஸ் ஃப்ரம் LBW. இட்ஸ் வெரி குட் டெசிஷன் பை விராட் கோலி கேப்டன்சி. அதை நோட் பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது யார் டிசைட் பண்ணாங்கன்னு தெரியல, அது சாஸ்திரியாக இருக்குவா இல்லை இவரா, வாட் எவர் இட் மேபி, இட் ஒர்க் ஃபார் அஸ். அதுக்கப்புறமே தேவர் அந்த பேக் ஃபுட். ஒன்லி ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் இந்தியா வந்து 5 fast bowler ப்ளஸ் ஒரு பாதி ஸ்பின்னர். கிருணால் பாண்டியா பாதி ஸ்பின்னர் தான். இது வரைக்கும் விளையாண்ட அத்தனை ஒன்டேல நீங்கள் எதிர் நீங்கள் வந்து சஹாலில் பார்த்துருப்பீங்க, இல்லை குல்தீப் யாதவ் பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஜடேஜா பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாருமே கிடையாது. கிருணால் பாண்டியா மட்டும்தான் விளையாடணும். அதுவும் 4-4 over தான் போட்டார். அவருக்காக வேண்டியான ஹார்திக் போட்டே தான் ஆகணும்னு. நேற்று 2nd match போடல, எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நானும் பண்ணேன். பட் நேற்று போட்டார், நான் ரொம்ப நல்லா போட்டார். பட் அவர் போடலன்னா கிருணால் பாண்டியா 10 over போட்டிருக்கணும், அவருக்கு தர்மடி வந்திருக்கும், மேட்சும் தோற்றுருப்போம். கிருணால் பாண்டியா அத்தோட மூட்டை கட்டி வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க, டீமுக்கே வந்திருக்க முடியாது. ஸோ ஃபார் இந்தியா சேக் அண்ட் ஃபார் இஸ் பிரதர்ஸ் சேக் அட்லீஸ்ட் இ போல்ட் எஸ்டர்டே. ஏன் அவர் போடலன்னு எனக்கு தெரியல, அவரோட டெசிஷனாக மேனேஜ்மெண்ட் டெசிஷனாக 2nd one. பட் எனிவே நேற்று போட்டார். க்ரூஷியல் 49th over வேறு போட்டார். அது ரொம்ப எப்போதுமே க்ரூஷியல் 49th over பிரமாதமாக போட்டார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹார்திக் பாண்டியா. இப்போ ரியலி போல்ட் வெல். பட் டெஸ்ட் மேட்ச்லலாம் அவர் வந்து ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோன்னாரு கோலி. 2nd match முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் ஹார்திக் போடலன்னு போலிங்கு. பட் டெஸ்ட் மேட்ச்சில் அவரெல்லாம் 15 over 16 overலாம் ஒரு நாளைக்கு போட முடியாது ஹார்திக்கால். கண்டிப்பாக இன்ஜுரி ப்ரோன் அவர், அடி விழும். ஸோ ஐ டோன்ட் நோ, அந்த தியரி வாஸ் டோட்டலி ராங். எனக்கு அது ஐம் நாட் ஹாப்பி வித் தட் தியரி. அது அப்புறம் பார்ப்போம் டெஸ்ட் மேட்சஸ் வரும்போது. அண்ட் வென் இட் கம்ஸ் டு இங்கிலாந்து, ஃபஸ்ட் டைம் அவங்க 3 spinner போட்டுட்டு இருந்தாங்கன்னு. இது போலிங் என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கள். நம்ம எப்போதுமே நிறைய ஸ்பின்னர் வச்சுட்ருப்போம், அங்கே ஃபுல் பேஸ் அட்டாக் போவாங்க. நேற்று மொயின் அலி, ஆதில் ரஷீத் அண்ட் லியன் லிவிங்ஸ்டன் அவரும் போலிங் போட்டுட்டு இருந்தார். ஸோ 3 spinner போட்டுருந்தாங்க. நம்ம 4 over தான் போட்டு அவங்க 20 over போட்டாங்க. தட் ஆல்சோ இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் த சைட்ஸ். மார்க்கோட் ஒரு 3 over போட்டுட்டு இன்ஜூரி ஆகிட்டு வெளில போயிட்டார். அது கொஞ்சம் நமக்கு சாதகமாக இருந்தது. தேவர் ஸ்விங்கிங் தேர் ஆர்ம்ஸ், ரிஷப் பந்த் ஆகட்டும், ஹார்திக் பாண்டியா ஆகட்டும். கம்மிங் பேக் கோலிஸ் கேப்டன்சி, பிரில்லியன்ட் கேப்டன்சி. நிறைய கேச்சஸ் ட்ராப் ஆச்சு. For example, Shardul Thakur easy catch outar, Hardik Pandya catch outar. That's tough, but our standard is easy. Nadarajan was the third man on outar. That's also very difficult catch. But irundalo, he was cheering at the fielders. Post match le sonnaru catch oudrappo neenga thittamattingalaanu kettaar Murali Karthik. இல்ல ரொம்ப மன வருத்தமாக இருக்க போகிறது ஃபீல்டர் தான், யாருமே டெலிபரேட்டாக விட போகிறது இல்லைன்னு. கேட்ச் விட்டதுக்கப்புறமும் அந்த மேட்ச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பியூர்லி பிகாஸ் ஆஃப் சாம் கரன், நம்ம கடைக்குட்டி சிங்கம். பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், வேர்ல்டு ரெக்கார்டு 8th நம்பரில், வேர்ல்டு ரெக்கார்டு, நாட் இங்கிலாந்து ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி கிறிஸ் வாக்ஸ் 95 அடிச்சிருக்காரு, இவர் 95 8th விக்கெட்டில் 8th பேட்ஸ்மேனாக 95 அடிக்கிறது, ஆல்மோஸ்ட் செஞ்சுரி அடிச்சிட்டார், மேட்ச் எடுத்துன்னு போயிட்டார். பட் நடராஜன் பிரில்லியன், நடராஜனை பற்றி அப்புறம் பேசுகிறேன். சாம் கரன் और क्लीन हिटिंग 3 6 आगटों स्ट्राइक रोटेशन आगटों इनमो ओपनिंग फ्रंट लाइन बैट्समैन जो रूट मारे विளையாடிட்டார் ஏன்னா பொதுவா டெயில் எண்டர்ஸ் அவர் லேட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேஷனில் பண்ண மாட்டாங்க. அவர் ஸ்ட்ரைக் அவர்கிட்ட வச்சுட்டு தேவையான போது உட்டுக்கு கொடுக்குறது, ஆதர்ஷி கொடுக்குறது, டாப்லிக் கொடுக்குறது. ஸோ அந்த எண்ணில் ஒரு பேட்ஸ்மேன் இருந்தால் கூட அவர் ஈஸியாக சிங்கிள் டபுளாக எடுத்திருப்பார். அது காஸ்ட் ஆஃப் த மேட்ச் ஆக்சுவலி. ஏன்னா டாப்லிக் ஸ்ட்ரைக் வரக்கூடாதுன்னு, ஆதில் வரக்கூடாது, மார்க்குட் வரக்கூடாதுன்னு ரொம்ப நாளாக விளாட்னா அந்த பையன். ஏன் மார்க்கு தான் அவர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா போன சீசனில் நம்ம MS தோனி ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணார் சாம் கரனை பேட்டிங் வைஸ் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக. மிடில் ஆர்டர் வந்தார், 2 3 மேட்ச் ஓப்பன் பண்ணார், குயிக்காக 30 40 அடித்தார். அவரும் ஜடேஜாவும் தான் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக நல்லா விளையாண்டாங்க. ஸோ சாம் கரன் கேன் பேட் வெரி வெல்லுங்கிறது நம்ம தோனி தான் ஐடென்டிஃபை பண்ணி உலகத்துக்கே காமிச்சது. எனவே அந்த பையன் ஐ வாஸ் ரிசர்வ்டு 100, வெரி க்யூட்டாக இருக்காப்புல. அதுவும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்னும் போது ஈவன் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்குது நமக்கு. அடுத்த 10 நாள்லேருந்து அவரை பார்ப்போம், சென்னைக்குள்ளே இட போகிறாரு. ஷார்துல் டாக்கூர் அஃப்கோர்ஸ் ஈ டுக் 4 wickets ஆல்சோ. அவர் குயிக்காக ஒரு 30 அடித்தா 21 பாலில் 3 6, அதெல்லாம் இப்போ எவ்வளோ ஹேண்டியாக ஆச்சு பாருங்கள் லேட் ஆர்டரில். அவரும் நம்ம சென்னைக்கு தான், ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் டு ஹேப்பன். கம்மிங் பேக் டு நடராஜன் லாஸ்ட் ஓவர். விராட் கோலி ஏன் நல்லா கேப்டன்சி பண்ணார்னா கரெக்டாக பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணார். அவர் நினச்சிருந்தா பிரசித் கிருஷ்ணாவையோ இல்லை ஷார்துல் டாக்கூரையோ இல்லை பூவியோ லாஸ்ட் ஓவர் போடுற மாதிரி செட் பண்ணியிருக்கலாம் 45th ஓவரில் இருந்து. பட் ஹி வாஸ் வெரி கிளியர் ஆன் இஸ் மைண்ட், லாஸ்ட் ஓவர் நடராஜன் தான் போடணுன்னு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நடராஜன் இஸ் வெரி குட் யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட், லெஃப்ட் ஆம் பவுலர் வேறு. ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்வேன் லெஃப்ட் ஆம் பவுலர்னால் இட் ஆல்வேஸ் ஹேஸ் அன் எட்ஜ்ன்னு. பிச்சர் ஸ்டாக் ஆகட்டும், ட்ரெண்ட் போல்ட் ஆகட்டும், கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ஜஹீர் கான், த கிரேட் வசீம் அக்ரம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பெஷலி வசீம் அக்ரம் தான் யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட். அதில் நான் அப்பயே சொன்னேன் அந்த நியூ வசீம் அக்ரம்னு, ஒரு IPL இருக்கும்போது நடராஜனை நம்ம பையனை வர போயிட்டார், சேலத்து பையன் வர ரொம்ப பிரமாதமாக போட்டப்பறம் லாஸ்ட்டில் அந்த ஒரு பால் எங்கெங்கே போயிருந்தாலும் சாம் கரன் தூக்கி வெளில அடிச்சுட்டு இருந்திருப்பார், மேட்ச் முடிஞ்சிட்ருக்கோம். பட் பிரில்லியண்ட்டாக ப்ரெஷர்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வெளியில் காட்டாமல் ரைட்லேயே அவர் குட் லென்த்தில் போட்டு, குட் லென்த்தில் போட்டதான் அடிச்சிருப்பார். கரெக்டான யார்க்கர், 6 பாலில் ஒரு 3 யார்க்கர் கரெக்டாக விழுந்தது. அது கோலி ஆன்டிசிபேட்டட், இ ரியலி போல்ட் வெல். நடராஜன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வேறு யாராக இருந்தாலும் மேபி அந்த ரன்னு போயிருந்துருக்கலாம். இவ்வளோக்கு பிரசித் கிருஷ்ணா ஃபஸ்ட்டு 2 3 மேட்ச் டெஸ்ட் ஒன் டேயில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தார், அவர் கொடுக்காமல் நடராஜனுக்கு கொடுத்தாரு. வெரி குட் திஸ் திங். நேற்று குல்தீப் யாதவ் உட்கார வச்சு தான் நடராஜன் வந்தார். தட் வாஸ் ஆல்சோ ரைட் மூவ் இட் சீம்ஸ். அப்புறம் ஏன் சாப்பிள் கூட நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது கங்குலிக்கு முன்னாடியெல்லாம் இந்தியன் டீம் அப்படியே அமைதியாக அக்ரெசிவாக காட்ட மாட்டாங்க. அவங்களாம் டே அவங்க ஆஸ்திரேலியன் பிளேயர், இங்கிலாந்து பிளேயர்லாம் பார்த்துட்டு உங்கள் ஸ்வெட்டரை கொடுவோம், ஆட்டோபுரம் கொடு, நம்ம இந்தியன் பிளேயரை கேட்டுகிட்டு இருந்த காலம் போய் இப்போ உல்ட்டாவாக அங்கே இருக்கிற பிளேயரை நம்ம ஸ்வெட்டர் கூட ஆட்டோகிராஃப் கொடுன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அது கங்குலிலேருந்து ஸ்டார்ட் ஆகி MS தோனியில் ஆகி இப்போ விராட் கோலி வரைக்கும் வந்திருக்கு. பிரில்லியன்ட் டு சீ தட்னு. இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா கிரிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா டான் பிராட்மன் 1960 அவரோட லீடர்ஷிப்பில் கிரேட் டீமாக இருந்தது ஆஸ்திரேலியா. அப்புறம் கிளைவ் லாய்ட், இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், 2 வேர்ல்டு கப் பேக் டு பேக் ஜெயிச்சு 3ஆவது வேர்ல்டு கப் ஃபைனலில் விட்டாங்க. அவர்கிட்ட இருந்த டீம் அன்பீட்டன், வேர்ல்டு பீட்டர் இன் 1980s. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் வாவ், ரிஷப் பாண்டிங் சேர்ந்து ஆஸ்திரேலியாவை அன்பீட்டன் டீமாக வச்சுருந்தாங்க எல்லா ஃபார்மேட்லேயும் 90s and early 2000s. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரே போன மாதம் ஜெயிச்சிட்டோம் சரி. இப்போ இங்கிலாண்டை ஃபுல்லாக டெஸ்ட்டு ஒன் டே T20 அடிச்சிட்டோம். கடந்த 4 5 மாதமாக இவ்வளோக்கு நேற்று B டீம் தான் நான் சொல்லுவேன் பவுலரு. A டீம் உள்ள பவுலர் பும்ரா இல்லை, ஜடேஜா இல்லை, ஷமி இல்லை, சாஹல் போடல. ஸோ அப்படி பார்த்தோம் நம்ம கண்டெயின் பண்ணிட்டோம் அந்த பேட்டிங் பிச்சுன்னா. வி ஆர் ரியலி கெட்டிங் இன் டு அ கிரேட் டீம். இப்போது இந்த இயர் டெஸ்டிங் டீம், டெஸ்டிங் இயர். IPL கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க, அது டொமஸ்டிக்கு. இந்தியா ஃபைனலான நியூசிலாண்டுக்கு எதிராக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ், அப்புறம் இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப். இந்த 3 நம்ம ஜெயிச்சிட்டோன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டு கூட நம்ம இந்தியாவை சேர்த்துடலாம். கிரேட் கேப்டன்ஸ், கிரேட் டீம், அதான் கிளைவ் லாய்டோட, டான் பிராட்மன் அண்ட் ஸ்டீவ் பாண்டிங் டீமோட. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. யங் ஜெனரேஷன், ஃபியர்லெஸ் ஜெனரேஷன் உங்களோட அட்டாக்கிங் கிரிக்கெட்லாம். ஸோ திஸ் சம்மரைஸ் த ஹோல் திங். த சீரிஸ் ஃபண்டாஸ்டிக், வெரி குட் ஹோலி கிஃப்ட் இந்தியாவுக்கு. த ஹோல் இந்தியா செலிப்ரேட்டட் ஹோலி வித் இந்தியா சீரிஸ் வின். மெயின் பிளேயர் ஸ்கோர் பண்ணாமே நம்ம ஜெயிச்சிருக்கோம் இந்த 3 இதுவும். அதுதான் இதில் ஒரு நோட்டபுள் விஷயம், ஸ்பெஷலி போலிங் சைடில் சொல்கிறேன். ஸோ ரிஷப் பந்த் வந்து இந்த பேர்ஸ்ட் ஓவர் ஸ்டம்பிங் பண்ணது, ரிஷப் பந்த் ஃபுல் மேட்ச்சில் இன்வால்வாகவே இருந்தார். அது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஒரு மொயின் அலி ஒரு பால் சிக்ஸ் அடிச்சிட்டார் மிட் விக்கெட்டில், அடிச்சோன்னே தெரியுது சிக்ஸ் தான் போக போகுதுன்னு. பவுண்டரியில் கேட்ச் பார்க்கணும்னு மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும், ஒரு பால் வந்து ஃபாஸ்ட் பால் ஓடி வர்றார் போலிங் போனால் இவர் ஃபைன் லெக்கில் ஃபீல்ட் சைட் பண்ணிகிட்ருக்காரு, அந்தளவுக்கு இன்வால்வ்டாக. அப்புறம் மொயின் அலி நவுந்துட்டார் க்ரீஸ் விட்டு, ஸோ இட் பிகம் அ டெட் பால். ஸோ அந்தளவுக்கு இவர் இன்வால்வ் அண்ட் கத்திக்கிட்டு பின்னாடி இருந்து சவுண்டு கொடுக்குறாரு. கீப்பர் ரோல் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பின்னாடி இருந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்கணும், என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணார் ரிஷப் பந்த். ரொம்ப பேசிட்டேன் நான், இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ரிவ்யூ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னோட்டத்தில் கண்டிப்பாக தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.